அடுத்த ஜெப குறிப்பாக கடந்த 2 வருஷத்துல இந்த கொரோனால தேசம் நிறைய வீழ்ச்சியை பார்த்திருக்கிறது. இந்த வீழ்ச்சி அது வளர்ச்சியாய் மாற வேண்டும். ஸோ சீக்கிரத்தில் எல்லாம் இழந்தமோ அதெல்லாம் மறுபடியும் சகலம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் இது இந்த தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் இதெல்லாம் இந்த 2 வருஷத்தை இழந்தார்களோ, இழந்த வருமானம் பணம் நிறைய தொழிலில் இழப்பு, தேசமே பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்குது. அந்த வீழ்ச்சியை நம்ம மறுபடியும் எழுந்து நிற்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ள நம்ம தொழில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ரெவரண்ட் ஆனந்தையர் ஜெபிக்க போகிறாங்க. அப்படியே இல்லை, கண்களை மூடி கையை உயர்த்தி, நல்ல கண்களை மூடி கையை உயர்த்தி இப்படி தொடர்ந்து இந்த ஜெபத்துக்கு பிறகு என்ட்ரி சார்ஜ் ஜெபிப்பார். ஜெபிப்போம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல, தமிழ்நாடு ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு நாடு. இந்த தமிழ்நாட்டில் கர்த்தர் தாமே இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தமது ஜனங்களுக்கு திரும்ப தரும்படியாக ஏஐசிசிசி மூலமாக இந்த ஒரு மாபெரும் கோரிக்கை கூட்டத்தில் வைத்திருக்கிற ஜப விண்ணப்பத்துக்காய் ஜபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காய் ஜபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை இந்த நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவன், கடந்த ஆண்டவரே வருடங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த கொரோனாவில் அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்து போனார்கள். இந்த கொரோனாவில் அநேக நன்மைகளை எங்கள் தமிழகம் இழந்திருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் திரளான உமது பிள்ளைகளாய் ஜெபிக்கிறோம். பேராயர்களாய், போதகர்களாய், தலைவர்களாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிலே இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் என் தேவன் திரும்ப தருமடியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாடு ஒரு மிக ஆசீர்வாதமான நாடாக மாற்றுவீராக. எல்லா விதமான வியாதின் கூறுகள் மறைந்து ஆண்டவர் எல்லா விதமான வைரஸ்கள் அழிக்கப்பட்டு எங்கள் தமிழ்நாட்டு ஜனம் ஆசீர்வாதமாய் வாழட்டும், சுகமாய் வாழட்டும், மகிழ்ச்சியாய் வாழட்டும். எங்கள் தலைவர்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். ஆண்டவரே, எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே எந்த வியாதியும் அவர்களை தொடாதபடி காத்துக்கொள்ளும். அப்பா, எங்கள் தமிழ்நாட்டை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வைரஸையும் அழித்து உமது தலைவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு இந்த தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதல்வருக்காக ஜெபிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மதத்தினருக்காக ஜெபிக்கிறது. இதை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. ஏஐசிசி மூலமாக இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிற இந்த முக்கியத்தை கர்த்தர் பார்த்து எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.